ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ், நிறைய அப்டேட்ஸ் இந்த ஒரே வீடியோவில் ஒரே சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் டிவியில் தான். இந்த சேனலில் என்னென்ன நியூ சீரியல்ஸ் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ரெண்டு மாதத்துலேயே முடிய போகிற ஒரு பிரைம் டைம் சீரியல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லான்ச் ஆன நாகினி சீரியல் தான். ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. பட் ஏன் தெரியல, டூ வீக்ஸாக ஒவ்வொரு எபிசோட் மட்டும் ஆல்ரெடி போன எபிசோடே வந்து ரிப்பீட்ஸ் வந்து போடுறாங்க. பட் அதை தவிர்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சீரியலுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட்ஸ் கவுண்ட் தெரியல, பட் 6 மந்த்ஸ் வந்து டெலகாஸ்ட் ஆச்சு. பட் அது வந்து 30 மினிட்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு டெலகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது காலேஜ் டிவியில் 9 to 10 PM 1 hour வந்து டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுவுமே ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் போட்டுட்ருக்காங்க. அண்ட் சில சீன்ஸுமே கட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானுமே ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரிஜினல் 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிப்பீட்ஸ் வந்து இப்போது 3 மந்த்ஸ்லேயே முடிஞ்சிடும் பிகாஸ் ஆஃப் 1 hour டெலகாஸ்ட். ஸோ இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஒரு நியூ சீரியல் வர இருக்குது. இதை பற்றின அப்டேட் ஆல்ரெடி நான் இன்றைக்கே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சீரியல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரடி நீ மோகினி அண்ட் நினைத்தாலே நிற்கும் போன்ற சீரியல்ஸ்லாம் டைரக்ட் பண்ண பிரியன் சார் டைரக்ட் பண்ணுற ஒரு நியூ சீரியல். சீரியலுடைய டைட்டில் நேம் வந்து பவித்ரா அப்படின்ற டைட்டிலில், பேரன்பு சீரியலாக ப்ரொடியூஸ் பண்ண சஹாஸ்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பவித்ரா சீரியல் தான் அந்த 9 o'clock ஸ்லாட்டை ரீப்ளேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நியூ சீரியல் அப்படின்னு வரும்போது 1 hour டெலகாஸ்ட் பண்ண மாட்டாங்க, 9 to 9:30 அந்த மாதிரி தான் டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தே லான்ச் ஆக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம ப்ரோமோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 9:30 to 10 இன்னொரு சீரியல் வரணும் இல்லையா. ஒரு சீரியல் இல்லை, இன்னும் ஒரு 2-3 சீரியல்ஸ் வர இருக்குது. அதுவுமே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது. அது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கலைஞர் டிவியில் ரஞ்சிதமே சீரியல் விகடன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் சீரியல் கலைஞர் டிவிக்காக ரஞ்சிதமே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீரியலை தொடர்ந்து ஒன்ஸ் அகைன் ஒரு நியூ சீரியலை கலைஞர் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க விகடன். அதுக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் விகடன் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நியூ சீரியல்ஸ், அதாவது விகடன் ப்ரொடக்ஷனில் ஒன்று சஹாஸ்ரா ப்ரொடக்ஷனில் ஒன்று கன்ஃபார்மாக வர இருக்குது. அது இல்லாமல் இன்னும் சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து டாக்ஸில் இருக்காம். அப்துல்லா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, லாஸ்ட்டாக வந்து அமுதாவும் அனலக்ஷ்மியும் சீரியலை ஜீ தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட ரீசெண்டாக வந்து எண்ட் ஆகிடுச்சு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே நியூ சீரியல் வந்து கலைஞர் டிவிக்கு பண்ணுறதுக்காக டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் மைண்ட் செட் மீடியாவுமே ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றின இன்னும் கன்ஃபார்ம்டான அப்டேட்ஸ்லாம் வரல. இது இல்லாமல் ஏதோ ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கலைஞர் டிவியில் பேக் டு பேக் நியூ சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. அதில் இப்போதைக்கு கன்ஃபார்ம்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சஹாஸ்ரா ப்ரொடக்ஷன் அண்ட் விகடன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பேக் டு பேக் இந்த 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸோடைய சீரியல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் யாரெல்லாம் லீட்ஸாக பண்ணுறாங்க, காஸ்டிங் யார் அப்படின்றது டீடெயில்ஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரமே கிடச்சதுமே உங்களுக்கு வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.